வணக்கம் நேர்களே. வெற்றி படிக்கட்டு வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை அதன் தத்துவத்தை உங்களுக்கு எடுத்து சொல்வதுதான் வெற்றி படிக்கட்டு. நமது பாரதியாரை பற்றி நீங்கள் நன்கு அறிந்திருக்கிறீர்கள். எந்த சூழ்நிலையிலும் தைரியத்தை இழக்காமல் வீரத்தை எப்பொழுதும் நிலைநாட்டியவர் பாரதி. பாரதிக்கு தன் கொள்கைதான் பெரிது. எதிரே இருப்பவர் யாராக இருந்தாலும் அவரது கொள்கைக்கு உடன்பட்டவராக இருந்தால் மட்டும் அவர் மதிப்பளிப்பது பழக்கம். ஒருமுறை பாரதி நமது மெரினா கடற்கரை என்று சொல்லுகின்ற அந்த திலகர் திடலில் அந்நியரை எதிர்த்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவதாக அறிவித்திருந்தார்கள். அந்த நாளில் நமது காந்தியடிகள் அவர்களும் இங்கே வருகை தந்திருந்தார்கள். பாரதிக்கு ஒரு சிந்தனை, நாம் போய் காந்தியை அழைத்து அந்த கூட்டத்திற்கு வர சொல்ல வேண்டும் என்று காந்தியை சந்திக்க பாரதி செல்கிறார். பாரதி எப்பொழுதுமே வீரம் மிக்கவராக, எப்பொழுதும் புரட்சி என்ற சொல்லை உடையவராக இருப்பார். காந்தி மகான் அங்கே முக்கியமான நபர்களிடம் பேசி சுதந்திர போராட்ட நிகழ்வுகளை பற்றி ஆலோசித்து கொண்டிருந்தார். பாரதி உள்ளே நுழைய முயன்றதும் அங்கே இருப்பவர்கள் தடுத்தார்கள். உடனே பாரதி, நான் பாரதி வந்திருக்கின்றேன், தமிழ் வந்திருக்கிறது, என்னை தடுக்க முடியுமா என்று சொல்லி மீறி காந்தியை போய் சந்திக்கிறார். காந்தி அவரை பார்த்ததும் பக்கத்தில் இருப்பவரிடம், இவர் யார் என்று சொன்னவுடனேயே, இவர்தான் சுப்பிரமணிய பாரதி, தமிழால் கவிதையால் இளைஞர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி சுதந்திர போராட்டத்திற்காக போராடி கொண்டிருப்பவர் என்று காந்தியிடம் சொல்கிறார்கள். காந்தி அவரை அமருங்கள் என்று சொல்கிறார். பாரதி, நான் அமருவதற்காக வரவில்லை, இன்று மாலை நான் திலக திடலில் பேசுகிறேன், வர முடியுமா என்று கேட்கிறார். காந்தி, இன்று அலுவல் இருக்கிறது, இன்னொரு முறை வருகிறேன் என்று சொல்கிறார். உடனே பாரதி, இந்த பாரதி அழைத்து விட்டேன், வந்தால் வாருங்கள், வந்தால் உங்களுக்கு பெருமை, இந்த பாரதி சுதந்திர முழக்கமிட புறப்பட்டு விட்டான் என்று சொல்லி காந்தியிடமே வீரமாக சொல்லி அங்கே வீர முழக்கமிடுகிறார். இதை எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், தமிழ், தமிழ் உணர்வு, இந்தியா, இந்தியன் என்று சொல்லுகின்ற நேரத்தில் வீரம் வரும் என்பதற்காகத்தான் பாரதியை குறிப்பிட்டேன். பாரதி எந்த நேரத்திலும் தன் கொள்கையை விடாமல், எந்த சூழ்நிலையிலும் அந்நியர் ஆட்சியில் எதிர்த்து பேசி தண்டனை பல பெற்றாலும் தொடர்ந்து தன் வீரமான தமிழ் சொற்களால் இந்தியாவுக்கு சுதந்திரமடைவதற்கு பாடுபட்டவர். பாண்டிச்சேரியிலே இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டிலே இருந்தாலும் சரி, செல்லுகின்ற இடமெல்லாம் தன் வீரத்தால் இந்த மக்களை கவர்ந்தெடுத்தவர் பாரதி. அந்த பாரதியின் வீரம் எல்லோருக்கும் வர வேண்டும். அந்த பாரதியின் வீரம் எல்லோருக்கும் இருந்தால் இந்த நாடு இன்னும் வளமுடையதாக, மேலும் மேலும் உயர்ந்து உலகத்தையே ஆளுகின்ற ஆற்றல் பெறும். எனவே பாரதி நமக்கு சொந்தம், பாரதியின் வீரம் எல்லோருக்கும் சொந்தம். அந்த வீரம் நமக்கு இருக்க வேண்டும், அந்த வீரம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மனதில் உறுதி இருக்க வேண்டும், நேர்மை இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் தானாகவே வீரம் வரும் என்று சொல்லி நீங்களும் நானும் பாரதி வழிபடி நின்று வெற்றியை பெறுவோம் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.